ஹரஹரமப்ப அர்வதீபதய ஹரஹர மகாதேவ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல குருநாதருடைய கருணையுடன் மாலையம் இதில் இவ்வளவு விஷயம் இருக்கா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சார், இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே என்று நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது. ஆனால் கற்றது கொஞ்சம், தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகம். அடியேன் இதில் என்ன சொல்ல விளைகிறேன் என்றால், நமது வேத சாஸ்திரம், நமது மகனீயர்கள், கணபாடிகள், தீட்சிதர்கள் போன்ற பெரிய மதிப்புக்குரிய குருக்கள், ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்தை நமக்கு புரியும் வண்ணமாக தொகுத்து கூற விளைகிறேன். தாங்கள் தயவுசெய்து இதனை ஓய்வு கிடைக்கும்போது பொறுமையாக அமர்ந்து கேட்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதில் முக்கியமான விஷயங்களை குறித்து கொள்ளவும் உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இதனுடன் தங்களுடைய குடும்ப வாத்தியார், அதாவது ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி வாத்தியாராக இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப ஆச்சாரியரிடம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஏனெனில் இந்த பூமியில் நாம் வருவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், மூதாதைகள். அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் ஸ்ரத்தையாக இருக்கணும், அஸ்ரத்தையாக இருக்கக்கூடாது. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணக்கூடிய அதை திதிக்கு பேர் ஸ்ராத்தம். ஸ்ரத்தையாக செய்கிறதுனா ஸ்ராத்தம் என்று பெயர். இன்னும் சில என் நண்பர்கள் ஸ்ராத்தம் வரும் பட்சம் ஆரம்பிக்கும் முன்னுமே அடுத்த மாதம் எங்கள் காலத்துக்கு அப்பா வரா, எங்கள் அம்மா வரா என்று ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய அந்த பாவத்தை கேட்க முடிகிறது. ஏன்னா அவ்வளவு அக்கறை, அப்பா அம்மாவே நேரில் வர்ற மாதிரி அவ அந்த பட்சம் ஆரம்பிக்கும் போதே அப்படி கட்டுப்பாடாக இருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சில பேரும் இருக்கத்தான் செய்கிறான். ஏன்னா அதில் அக்கறை இருக்குது அவளுக்கு. இன்னும் பல வியாதிகள், பல பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்வு காண முடியவில்லையே என்று நாமெல்லாம் தவிக்கிறோமே, இதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே மருந்து எதுனா மாலையம், மகாலயம். அது மாலையம் மாலயம்னு மறிவிற்று, ஆனால் இதனுடைய பெயர் மகாலயம். மகாலயம்னா என்னென்னா கூட்டமாக வருதல். மறைந்த நம்முடைய முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரம்தான் மாலையபட்சம். பொதுவாக பட்சம் என்றால் 15 நாட்கள், சில நேரம் 16 மாறும். நம் முன்னோர்கள் நம்மோடு தங்கும் அற்புதமான நேரம் இது. அதாவது கன்னியாராசியில் சூரியன் நுழையும் போது இருக்கும் கிருஷ்ணபட்சம் மாலையபட்சம் எனப்படும். இதற்கு மிக முக்கியமான பெயர் பிதுர்பட்சம் என்று பெயர். ஏனென்றால் தாமே வந்து தனது சந்ததியர்களை கொடுப்பதை முழு மனதுடன், முழு திருப்தியுடன் ஏற்கக்கூடிய அற்புதமான நேரம். இந்த பட்சத்தில் தகப்பனார் இல்லாதவர்கள் ஒரு நாளாவது மாலை சிராதம் செய்து ஆக வேண்டும். அது இரண்யரூபமாகவாவது செய்யலாம், அது அம்மா திதியோ அப்பா திதியோ செய்யலாம். இதை தாங்களும் தங்கள் வீட்டு வாத்தியாரும் உட்கார்ந்து சௌரியப்பட்ட நாளில் சிறப்பாக செய்யலாம். எது எப்படியோ மாலையபட்சத்தை விட்டுவிடக்கூடாது. அப்பா அம்மா திதியை அமையலனும் அந்த மாலையபட்சத்துக்குள் எப்படியாவது ஒரு நாள் செய்வது என்ற கடமையை வைத்து கொள்ள வேண்டும். இதிலே நடுவிலே மகாபரணி, மத்தியாஷ்டமி, மகாவிதிபாதம், கிஜசாயா போன்றவையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து ஆத்து வாத்தியாரை வச்சு கலந்து கொண்டு இதெல்லாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்யமாக தத்தம் செய்துவிட்டு செய்யலாம். முடிந்தால் பிராமண போஜனம் செய்விப்பது ரொம்ப விசேஷம். ஆனால் இதுக்காக சிராத்த சமையலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்தை தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ தூரம் இருந்தாலும் பெரியவா சொன்னதை திருப்பி சொல்கிறேன். இது சிராத்த சமையலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சமாராதனை சாப்பாடாக மாதிரி இருந்தாலும் போகிறோம். ஆனால் நித்தியம் தர்ப்பணம் செய்யலாம். 15 முதல் அமாவாசை வரை 15+1 ரொம்ப விசேஷம். நித்தியம் தர்ப்பணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த மாலையபட்சம் தர்ப்பணம் என்பது தனியாக செய்யப்பட வேண்டியது. ஏனென்றால் அமாவாசை மாதப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுவது போல் அல்ல. ஏனென்றால் அதில் வந்து நம்ம மாதா வர்க்கம், பிதா வர்க்கம் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் மாலையபட்ச தர்ப்பணத்தில் தான் கூடுதலாக காருண்யக பித்ருக்களுக்கும் தர்ப்பணம் செய்கிறோம். அதனால தான் இது ரொம்ப விசேஷம். இப்போ ரெண்டு சேர்ந்து வந்தால் எப்படி சாரணும்? முதல்ல மாதப்பிறப்பு, அப்புறம் மாலையபட்சம் என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன்னா மாலையபட்ச தர்ப்பணம் வந்து கட்ட கடவுசியாக தான் பண்ணணும். பொதுவாக தர்ப்பணம் என்றால் என்ன? திருப்திப்படுத்துதல் என்று பொருள்.
நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகத்தான் நமக்கு மனித பிறவி. எனவே நமது பிறப்புக்கு காரணமாக இருந்த நம் முன்னோர்களை வழிபட வேண்டியது மிக அவசியம். இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த தானம் கொடை என்று சொன்னவுடன் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர் கொடைவிளர் கர்ணன். ஆனால் அவருக்கே மேல் உலகத்தில் பசிக்கு உணவு கிடைக்கவில்லை. அப்பொழுது இந்த மாலையபட்ச நேரத்தில் பூமிக்கு வந்து அந்த கர்ணன் அன்னதானம் செய்து விட்டு போன பிறகுதான், இங்கேருந்து போஜனெல்லாம் போட்டு விட்டு போன பிறகுதான் அவருக்கு அங்கே சாப்பாடு கிடைத்தது. ஏனென்றால் இந்த மாலையபட்சம் இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைப்பது அறிந்து இது நழுவ விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இதை செய்வதால் கிடைக்கக்கூடிய புண்ணியம், நம்ம வார்த்தையில் சொன்னால் லாபம் என்பது நமக்கு மட்டுமல்ல நம் தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைக்கக்கூடியதாகும். ஏன்னா மாலையபட்ச தர்ப்பணம் என்பது நம் முன்னோருடைய ஆசியுடன் நமது வாழ்க்கை, நமது குழந்தைகளுடைய வாழ்க்கை உயர்வு பெறும். இதனால் என்ன நடக்கும் சார்னா, கஷ்டம் நீங்கும், வியாதி நீங்கும், பூரண மகிழ்ச்சியாகும், சுப காரியங்கள் நம்ம வீட்டில் அப்படியே அற்புதமாக நடக்கும். இதெல்லாம் பெரியவாளுடைய வாக்கு. மாலையபட்ச தர்ப்பணங்களை மிக சரியாக செய்தால் அந்த குடும்பம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும். ஏன்னா சாந்திரமான பாத்திரபத மாதத்தில் பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமையில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கும். இந்த புரட்டாசி அமாவாசைனா மாலை அமாவாசை. ஏனென்றால் நிறைய பேர் எல்லா அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணுறவாலாம் இருக்கான். சில பேர் என்ன செய்கிறான்னா, அவளுக்காக இந்த கருத்து ஆடி அமாவாசை தை அமாவாசை மட்டும்தான் புனித நீர்நிலைகளில் போய் எள்ளுந்தண்ணி விடுறான். ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசையில் அந்த புனித நீர்த்தலங்களில் இந்த எள்ளுந்தண்ணி விடுவது மிக ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நம் முன்னோர்கள் ஆசி நமக்கு கவசம் மாதிரி தடையை நீக்கி தோல்வி அகற்று சுபகாரியங்களை தரக்கூடியது. இன்னொன்று, இந்த மாலையபட்ச நேரத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப விசேஷம். மாலையபட்சத்தில் பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய பித்ருக்களை யம தர்மராஜா பூமிக்கு ஒரு பட்சம் அனுப்பி வைக்கிறார். ஒரு பட்சம் என்பது 15 நாள். பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய மூதாதையர்கள்லாம் வர்றான். அவள் அனைவரும் லயமாகக்கூடிய நேரம் தான் மகாலயம். மகாதாம் மாலையகா என்று சொல்ல, மகா என்றால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நம் முன்னோர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் தானே, அதனால் அவள் வந்து லயமாகக்கூடியதை மகாலயம். அது இப்படி மருவி மாலயம் மாலயம்னு ஆயிடுச்சு. மகாலயம் அதாவது அபரபட்சே பித்ரியாணி என்று ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாள் இருக்கு இல்லையா, அது சுக்லபட்சம், அது வளர்பிறை எனப்படும். இது தேவதா காரியங்களுக்கு உகந்தது. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது அந்த 15 நாள் இருக்கே, அது கிருஷ்ணபட்சம், இது தேய்பிறை, இது பித்ருக்காரியங்களுக்கு உகந்தது. ஒரு வருஷத்தில் 12 கிருஷ்ணபட்சம் வருது. அதில் பாத்திரபத மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் ரொம்ப விசேஷம். ஏன்னா தைத்திரிய உபனிஷத் மிக அற்புதமாக சொல்லியிருக்கு, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் என்று சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன சார்னா, நான் படித்த வேதத்தை அத்தியாயனம் பண்ணணும், பிரவச்சனம்னா வேதத்தை சொல்லணும், நம்ம படித்த வேதத்தை சொல்லணும், இது ஒரு காரியம். அதே போல் தேவ பிதிர்காரியாய பிரபதித்தவ்யம் என்று சொல்லியிருக்கிறது. தேவ பிதிர்காரியத்தை சிரத்தையோடு செய்யணும், சிரத்தை இருந்துக்கணும். அதனால் சிராத்தன பேர். தைத்திரிய உபநிஷத்து மிக அற்புதமாக நமக்கு சொல்லுது, இந்த பிதிர்காரியத்தில் அசிரத்தை கூடாது. ஏன்னா அதே தைத்திரிய உபநிஷத்தில் என்ன சொல்கிறதுனா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று சொல்லியிருக்கு. மாதாவை வணங்கு, பிதாவை வணங்கு, ஆச்சாரியனை வணங்கு, அதிதி என்று சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபச்சாரம் செய். ஏனென்று கேட்டால், நாம் தினசரி வீட்டில் செய்கிறது தேவ காரியம், தேவதா காரியம். அது சுலபம் சொல்கிறதா இருக்கலாம், பூஜை பண்ணுறதா இருக்கலாம், பாராயணம் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லாமே தேவதா காரியம். பித்திருக்காரியம் என்ன சார்னா, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மா. அதுதான் தேவ காரியான பிரமதித்தவ்யம் என்று சொன்னார். தேவ பித்திருக்காரியான பிரமதித்தவ்யம் என்று சொன்னார். தேவதைகளுக்கு நாம் தேவதைகளை நாம் கண்ணால் பார்க்க முடியுமா? ஆனால் அந்த தேவதைகளாகிய தெய்வங்கள் நம்மை பார்க்கும், நாம் அவளை பார்க்க முடியாது. ஆனால் பித்ருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய யாருன்னா, நாம் கண்ணால் பார்த்து நம்மோடு வாழ்ந்து மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து
அப்படி மறைந்த கண்ணுக்கு தெரியாதவர்கள் பித்ருக்கள், நம்மோடு இருந்தவர்கள் அவர்கள். அவர் பித்ருலோகத்தில் பித்ருக்களாக இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய அம்மா அப்பா சொந்தக்காரர் எல்லாருமே பித்ருக்கள். இப்போ எல்லாரும் எங்கே இருந்தா, இத்தனை காலம் நம்மளோடு இருந்தா அவாவா காலம் முடிஞ்சோன்னு மறைஞ்சு போய் பித்ருலோகத்தில் இருக்கான். அந்த பித்ருக்கள் என்ன செய்கிறான்னா, பித்ருலோகத்திலிருந்து நம்மளை தேடி வரக்கூடிய காலம்தான் இந்த மாலையபட்சம். இதுக்கு என்ன சார் ஆதாரம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் கேள்வி கேட்குறாள். சாஸ்திரநாத் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. சாஸ்திரம் சொல்வது தான் சாஸ்திரம், சாஸ்வதம். சாஸ்திரம் எது சொல்லுதோ அது பிரமாணம். சாஸ்திரம் என்பது என்ன? வேதம். வேதம் சொல்கிறது தான் நம்ம கேட்டு தானே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்கலாம், சார் எங்கள் அப்பா தவறி போகும்போது நாங்கள் கிராமத்தில் இருந்தோம், இப்போ நகரத்தில் இருக்கோமே, எங்கேயோ குடியிருக்கோமே, எப்படி சார் அவர் வருவார்? நீ எங்கே குடியிருந்தானே, எந்த மாநிலத்தில் இருந்தானே, என்ன மாவட்டத்தில் இருந்தானே, எந்த இடத்துல இருந்தானே, அந்த பித்திருக்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ண தேடி வர்றா. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இது எப்படி சார் சாத்தியம், இது சாத்தியமாகுமா? ஒரு சின்ன உதாரணம், இந்த கிராமங்கள் என்ன செய்வாங்கன்னா, பட்டி போட்டு மேய்க்கிறதும்பாங்க. அப்படின்னா என்ன, பசுமாடுகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஏரியா ஃபுல்லாக நிப்பாட்டி வெட்ட வழியில் சுற்றி வேலி மாதிரி போட்டுருவாங்க. அதே மாதிரி அதுகளுடைய கண்ணுக்கிட்டுகளை வந்து ஒரு வெட்ட வழியில் வச்சு அதை சுற்றி வேலி மாதிரி போட்டுருவோம். அந்த பால் குடிக்கிற நேரத்தில் அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டால் அந்த கண்ணுக்குட்டிகள் எத்தனை பசுமாடுகள் இருந்தாலும் தன்னுடைய தாயை மிக சரியாக கண்டுபிடிச்சி அதுக்கு போய் பால் அருந்தும். அதை மாதிரி நம்முடைய பித்திருக்களுக்கு யோகசக்தி உண்டாம். அவர்கள் என்ன செய்வார்னா, அந்த யோகசக்தி மூலம் தன் பிள்ளைகளை தேடி வருவார்கள், தன் தந்ததியரை தேடி வருவார்கள். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாலையபட்சத்தில் 15 நாளும் தேவதைகளே காத்திருக்கலாம். எதுக்குண்ணா, உன்னுடைய பித்திருக்களுக்கு காரியம் செஞ்சுட்டு வா, அவளை ஆராதனை பண்ணிட்டு வா. ஏன்னா நமது சாஸ்திரம் நம் சம்பிரதாயங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை. ஏன்னா நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இதை நழுவ விடக்கூடாது, இதை கர்மஸ்ரதையாக செய்யணும். நாம் நமது முன்னோர்களுக்கு செய்கிறத நம்ம குழந்தைகள் பார்த்துட்டே இருப்பா, அப்படின்னா தான் அவ நம்மகிட்ட பிரியமாக இருப்பாள். ஏன்னா கிராமத்தில் ஒரு பழம் ஒரு வார்த்தை சொல்லுவான், முன்னேறு போகிற பாதையை தான் பின்னேறு போகணும். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் குழந்தைகள் பின்பற்றுவோம். இதில் மிக முக்கியமானது, இந்த மாலையபட்ச காலத்தில் தீட்சை வளர்க்கணும், ஷவரம் செய்யக்கூடாது, ஏன்னா செல்ஃப் ஷேவிங் கூட பண்ணிக்கூடாது. என்ன கேட்டால், ஒரு தடவை மாலையபட்சத்தில் ஒரு நண்பர் மாலையபட்ச நடுவில் ஷேவிங் செல்ஃப் ஷேவிங் பண்ணிட்டு வந்திருந்தார். நான் ஏதாச்சும் கேட்டேன், என்ன சார் மாலையபட்சம் முடியல அதுக்குள்ளே ஷேவிங் பண்ணிட்டேன்னு. அவர் ஒரு நல்ல கருத்தை சொன்னார், அழகாக சொன்னார், எங்கள் அப்பா திதி முடிஞ்சாச்சு அதனால் பண்ணிட்டேன்னார். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த மாலையபட்சம் என்பது அந்த 16 நாட்களும் நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் இருக்கக்கூடிய ஒரு விரதம். அதனால் அதில் வந்து நம்ம கட்டுப்பாடாக இருக்கிறது தான் முக்கியம். அப்பா திதி முடிஞ்சிச்சு, அம்மா திதி முடிஞ்சிச்சு அதனால் பண்ணே சொல்கிறது பெரியவா வந்து அதை ஏற்றுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பராணம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எது இப்போ சபரிமலைக்கு போகிறவா, மற்ற இடங்களுக்கு போகிறவா 48 நாள் விரதம் இருக்கா, எப்படி இருக்கா, கட்டுப்பாடோடு இருக்கா. அதை மாதிரி நம்ம பெற்றோர்களுக்காக ஒரு 15 நாள் இந்த பூண்டு வெங்காயம் முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதா? ஏன்னா அமாவாசை தர்ப்பணம் செய்தால் ஒரு 100 மடங்கு பலன்னா, மாலையபட்சத்தை தர்ப்பணம் செஞ்சால் 1000 மடங்கு பலன் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார். ஏன்னா அமாவாசை தர்ப்பணத்தில் நம்ம மாதாவிற்கும் பிதாவிற்கும் மாத்திரம்தான் கூப்பிட்றோம், 6+6 12 வர்க்கம் தான். ஆனால் மாலையபட்சத்தில் 200 மேற்பட்ட பேர்களுக்கு நம்ம தில தர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாருடைய ஆசையும் நமக்கு மொத்தமாக கிடைக்கிறதுனால இந்த மாலையபட்ச தர்ப்பணத்துக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூதாதைகள் பித்ருலோகத்திலேருந்து ஆஷாட மாதமே கிளம்புறலாம். அதனால தான் சங்கல்பம் பண்ணும்போது எப்படி சொல்லுவான்னா, ஆஷாட்யாத் பஞ்சம அபரபட்ச பிரயுக்த மாலையபட்ச புண்ணியகாலம். எப்படி சொல்கிறான், ஆஷாட்யாதி பஞ்சம அபரபட்ச பிரதிக்த சகன்மாலய சிராத்தம் தில தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே என்று சங்கல்பத்தில் சொல்கிறோம். ஆஷாட்யாதி பஞ்சமத்தில், அதனால் ஆவணி மாதமாக இருந்தால் சிம்மகதி சவித்ரி என்று சொல்வார், புரட்டாசி மாதமாக இருந்தால் கன்னியாகதே சவித்ரி என்று இந்த சங்கல்பத்தில் சொல்லும்போது. ஏன் அப்படின்னா, ஆஷாட மாதத்துலேருந்து அவள் புறப்பட்டு இங்கே வரலாம். அதுலேருந்து வரக்கூடிய 5வது அபரபட்சம் தான் இது. ஏன்னா ஆஷாடத்தில் பூர்வாபரம் ஒரு 2,
சிராவணத்தில் பூர்வ அபரம், அப்படி பாத்திர பதத்தில் வர பூர்வ அபரம். அவள் பித்திருவர்க்கம் மாத்திருவர்க்கத்தை சேர்த்து அவளுக்கு ஒரே ஒரு பேர் கொடுக்குறா, காருண்யகர்கள். அவளுக்கு என்ன பேர்? காருண்யகர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகமான கருணை உள்ளவர்கள். இவ்வளோ பேருக்கு அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடச்சிருக்கு. இதை விட பாக்கி என்ன உண்டு மாலைய பட்சத்தில்? இதை தவற விடலாமா? ஏன்னா பித்திருவர்க்கம் மாத்திருவர்க்கம் மட்டும்தான் மாதம் மாதம் செய்கிறோம். ஆனால் இவர்களுக்கு கயா சாஸ்திரத்தை தவிர மற்ற எந்த நேரத்திலும் நம்முடைய இந்த கருணை புத்திரர்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. ஆனால் மாலைய பட்சத்தை விட்டால் கிடைக்காது. இந்த மாலைய பட்சத்தை விட்டால் நம்ம அடுத்த வருஷம்தான் பார்க்கணும். இந்த காருண்ய புத்திரர்களை வருஷப்படுத்துறது கூட நம்ம பெரியவா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வச்சுருக்கா, ஆதவ் பிதா ததா மாதா சபத்னி ஜனனி ததா மாதா மகா என்று ஒரு வரிசை ஸ்லோகம் சொல்லியிருக்கா. அந்த வரிசையில் சொல்லப்பட்ட ஸ்லோகத்தின்படி பார்த்தால் இதை நம்முடைய ஆத்துவாத்தியாரோட கலந்து இந்த லிஸ்ட்டை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். காருண்ய பித்திருக்களை சொல்லும் பொழுது அந்த வருஷப்படி அவள் ஸ்லோகமே சொல்லியிருக்காள். யார்? நம் மாற்றாந்தாய் சபத்னி மாதரம், மனைவி பாரியா, புத்திரன் மகன் ஜேஷ்ட கனிஷ்ட, சகோதரன் பிராதரம் ஜேஷ்ட கனிஷ்ட, பெரியப்பா ஜேஷ்ட பிருத்திவியாம், சித்தப்பா கனிஷ்ட பிருத்திவியாம், அம்மான் மாதுலன், பெண் துகிதாம், அக்கா தங்கை ஆத்ம பகினி, பெண் வயிற்று பேரன் தௌஹித்ரம், அக்காவின் புத்திரன் பாகினேயகம், அத்தை பித்ருபகினி இது பித்ருஸ்வஸ்தா என்று சொல்வார். பெரியம்மா சித்தி வரும்போது மாத்ருபகினி மாத்ருஸ்வசா என்று சொல்வார், மாத்ருஸ்வசா என்றும் சொல்வார். மாப்பிள்ளை ஜா மாதரம், அத்தை புத்திரர்கள் பாவுகம், சகோதரருடைய புருஷன் பாவுகன், நாட்டுப்பண் சுனுஷாம், மாமனார் சுசுரம், மாமியார் சுஸ்ரூம், மச்சினன் சுயாலகன், வளர்ப்புத்தாய் தாத்ரி, ஒன்றுவிட்ட சகோதரன் பிதிர்வியாபுத்திரம், குருவுக்கு குருன், ஆச்சாரியான் ஆச்சாரியான், கடைசி யாரை சொல்லியிருக்கேன்னா நம்முடைய தோழர்கள் சிநேகிதர்கள் அவருக்கு சகா. அப்போது இதில் சிநேகிதர்களை கூட அவர்கள் விடுறதில்லை. சிநேகிதர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் எதுன்னு கேட்டால் நாம் இந்த பார்க்கக்கூடிய இந்த மாலையபட்சம். எப்படின்னா அந்த மாலையபட்சத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை நம்ம பெரியவாள்லாம் உண்டாக்கி வச்சுருக்காள். மாலையபட்சத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதாவது நம் முன்னோர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோ அதை வேறு காலத்திலே செஞ்சுருக்கா பாருங்க. என்னென்னு கேட்குறீங்களா? இந்த சமூகத்தில் ஒற்றி வாழணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும், சமூக ஆர்வலர் அப்படிலாம் அப்படி சொல்கிறால இது அந்த காலத்திலே செஞ்சுருக்கான். எப்படி பாருங்க, ஒருவர் சார் எனக்கு ஆண் வாரிசே இல்லையே சார் கவலைப்பட வேண்டாம், இன்னொருத்தர் சொல்கிறார் எனக்கு வாரிசே இல்லையே சார் கவலைப்பட வேண்டாம், இன்னும் சில வீடுகளில் வந்து குழந்தைகள் தர்ப்பணமே பண்ண மாட்டேங்கிறா, இப்போ அவளுக்கெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா யாருக்குமே விட்டு போகக்கூடாதுன்னு தான் இந்த மாலையபட்சத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னா, அனைத்து உறவினர்களுக்கும் அனைவரும் பண்ணும்போது இதில் யாரெல்லாம் சேர்க்குறான்னா குரு ஆச்சாரியன், இது எல்லாத்துக்கு மேலே தோழனையும் சேர்த்துக்கொண்டிருக்கான், அவரையும் விடலை. ஏன் அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன சார்னா, சமூக ஆர்வலன்னு சொன்னாலே அது இங்கே தான் நம்மகிட்ட தான் நடக்குது. ஏன்னா மாலையபட்சத்தில் பாருங்கள், யாருமே விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாலையபட்சத்தில் எல்லா உறவுகளையும் சேர்த்துக்கிறோம். குருவில் ஆரம்பித்தாங்கன்னா ஒருவேளை குருவுக்கு கல்யாணமாகாமல் போயிருக்கலாம், இல்லை அவர் குழந்தையெல்லாம் போயிருக்கலாம், ஆச்சாரியனுக்கு இல்லாமல் போயிருக்கலாம், தோழன் ஒருவேளை திருமணம் செய்யாமல் போயிருக்கலாம், அவனுக்கும் விட்டு போகக்கூடாதுன்னு சமூக நோக்கத்தோடு செய்யப்பட்டதான் நம்மளுடைய இந்த அருமையான மாலையபட்ச தர்ப்பணம் விதி. ஏன்னு கேட்டால் இந்த 16 நாளைக்கு முடிஞ்சபட்சம் சிராத்தம் போடுறது சில பேர் போடுறான், அது ரொம்ப விசேஷம். அப்படி போட முடியல, 14 நாள் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரு நாள் பிராமண போஜனம் போடுறது ரொம்ப விசேஷம். இதுலேயும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இது எல்லா காரியங்களையும் நம்மளால் முடிஞ்ச மட்டும் இதில் செய்யலாம் மாலையபட்சத்தில். ஏன்னா இதன் மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்பது என்னென்னா, நம்முடைய சந்ததியர்களுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட். மீண்டும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன், இந்த மாலையபட்சம் முழுவதுமே முகச்சவரம் செய்து கொள்ளாமல் தீட்சை வளர்ப்புறது ரொம்ப விசேஷம். மாலைய அமாவாசைக்கு மறுநாள் நம்ம பித்தூர்க்கள்லாம் பித்ருலோகம் போன பிறகு அதுக்கு அடுத்த நாள் தான் வபலம் செய்யணும். இந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுறாங்க. ஏன்னா
அம்மா வழி, அப்பா வழி, அம்மாவோடு கூட பிறந்தவா, நம்மோடு கூட பிறந்தவா, மனைவி, மனைவியோடு பிறந்தவா, மனைவி சம்பந்தப்பட்டவா, நண்பர்கள், குரு, ஆச்சாரியன், முதலாளி, இப்படி ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு காரண்யப்பத்திற்கள்னு இவ எல்லாரையும் நம்ம சேர்க்குறோம். அப்படிங்கும்போது எல்லாரும் பண்ணும்போது யாரும் எந்த இடத்துலையும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கா. அப்போ அவர்களுக்கு நம்ம பட்ட கடனை என்ன செய்கிறோம், தீர்க்கிறோம் அந்த தர்ப்பணத்தின் மூலம். இப்போ கோத்திரம் தெரியல, காஷ்யப கோத்திரம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா மாதா மாதம் 27வது நாள் வரக்கூடியது வெதிபாதம் என்று சொல்வார்கள். இந்த மாலையபட்சத்தில் வர வெதிபாதத்துக்கு மகா வெதிபாதம் என்று பெயர். இந்த வெதிபாதத்துக்கு என்ன சார் விசேஷம்னா, இந்த வெதிபாத தேவதை என்ன செய்வாங்கன்னா கசப்பை நீக்கி இனிப்பை தரக்கூடியவளாம். அதனால் அன்னைக்கு நாட்டு சர்க்கரையை தானம் செய்யலாம். தானம் பண்ணால் என்ன சார்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், குடும்பத்தில் உள்ள கசப்பு நீங்கும். இதில் அடுத்து வரக்கூடியது மத்தியாஷ்டமி. மத்தியம்னா நான் இந்த பக்கம் 7 திதி, அந்த பக்கம் 7 திதி, முன்னே 7 திதி, பின்னே 7 திதி, நடுவில் வரக்கூடியது அஷ்டமி. அதான் மத்திய அஷ்டமி, சென்டர் பாயிண்ட், மிடில் வரக்கூடியது. இதில் ஆராதனை பண்ணால் ரொம்ப விசேஷம், ரொம்ப மகாபரணி. பரணி நட்சத்திரத்தில் பித்திருக்களை ஆராதனை பண்ணால் வம்சவிருத்தியாகும். அது மட்டும் இல்லை, மகாபரணியில் சிராதம் போட்டால் கையால் போய் சிராதம் போட்ட பலன் கிடைக்கும். இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா நவமி திதி வருது. இதுக்கு அபிதவா நவமின்னு பேர். இந்த நாளில் என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தில் சுமங்கலியாக பெண்கள் அவள் மரணம் அடைஞ்சிருந்தா அவளை, பெண்களை அம்பாள் வடிவமாக ஆராதிக்கக்கூடியது. ஏன்னா அவள் அம்பாளாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட பெண்களை நினைத்து அந்த நாளில் கர்மா செய்யலாம். சுமங்கலிகளுக்கு வஸ்திரங்கள், புடவைகள் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம். இதனால் நம்முடைய மூதாதையர்கள் சுமங்கலியுடைய பரிபூர்ணமான ஆசி அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். இதில் நிறைவாக சொல்லக்கூடிய கஜசாயா என்று சொல்லக்கூடிய சாயா என்றால் நிழல். அந்த நிழலை போன்று நிரந்தரமான இடம் கிடைக்கும். இது திரியோதசி திதியில் பண்ணக்கூடியது, ரொம்ப விசேஷமானது. கடைசியாக சொல்லக்கூடியது சதுர்த்தசி திதி. இதை பெரியவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னால் அகால மரணம் அடைந்தவர்கள், சாலை விபத்து, தீ விபத்து, தற்கொலை, மின்சாரத்தால் விஷம் குடித்து, இந்த மாதிரி அகால மரணம் அடைந்தவர்களுக்கு கர்மா செய்யப்பட்டது என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நிறைவாக மாலை அமாவாசை மிக சிறப்பானது. அந்த மாலை அமாவாசையை நம்ம செய்கிறதுனால குடும்ப சந்தோஷம், வம்சவித்தி, வியாதிகள் நீங்கும், சுபிக்ஷமாக இருக்கும். மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ளக்கூடியது, இதில் ரொம்ப விசேஷமாக சிராதம் பண்ணுறவா இருக்கா, அப்பா அம்மா திதி அன்னைக்கு பண்ணுறவா இருக்கா, 16 நாளும் தர்ப்பணம் பண்ணுறவா இருக்கா, முடிஞ்ச அன்னைக்கு ஒரு 5 பேரை கூப்பிட்டு போஜனம் பண்ணுறவா இருக்கா, இதில் எதெல்லாம் நமக்கு முடியுமோ அதெல்லாம் இதை செஞ்சு நம்முடைய ஆச்சாரியனாகிய வாத்தியார்கிட்ட கலந்துண்டு இந்த மாலையபட்சத்தை விடாமல், ஏன்னா மற்ற இதெல்லாம் விட்டால் கிடைக்கும், இந்த மாலையபட்சம் திருப்பி கிடைக்கிறதுக்கு நம்ம 1 வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா கிரகாசிராதம் மாலையபட்சத்தில் மட்டும்தான் நம்ம காருணியப்பு திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் முன்னரே நம்முடைய வாத்தியாரோட திட்டமிட்டு என்றைக்கு செய்யலாம், நமக்கு அப்பா அம்மா திதியில் செய்யறது விசேஷம், அன்னைக்கு சௌரியப்படலை, ஆஃபீஸில் வேலை இருக்குது, வேறு ஒரு பணி இருக்குது அப்படின்னா அந்த 16 நாளுக்குள்ளே நம்ம மேற் குறிப்பிட்ட திதிகளை பார்த்துண்டு நமக்கு ஒரு சௌரியமான தேதியை வச்சுண்டு இரண்யரூபமாவது போட்டாலும் திருப்தி பண்ணணும் நம்முடைய முன்னோர்களை. அந்த காருணிக புத்தருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். இதை கேட்டவா எல்லாரும் நீங்களும் பயனடைஞ்சு இதை நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு அனுப்பி அவாளையும் பயன்பட சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நாம் மாத்திரம் தெரிஞ்சுட்டா போகாது, இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடியேன் நம்முடைய ஆச்சாரர்களும் கடவாளிகளும் தீட்சிதர்களும் நம்முடைய முன்னோர்களும் சொன்னதை தொகுத்து சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் சந்தேகங்களை உங்களுடைய வாத்தியார்கிட்ட நிவர்த்தி பண்ணிட்டு எப்படியாவது அந்த மாலையபட்சத்தை விடாமல் நம்ம பித்திருக்களை ஆராதனை செய்து பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, ஹரேராம ஹரேராம ராம ராம ஹரேரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரேரே, எல்லோரும் இன்பத்தை கிடைப்பதில்லாமல் வேறுண்டறியன் பராபரமே, எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி மாலையபட்சத்தில் நாம் எல்லாரும் பித்திருக்களுடைய பரிபூர்ணமாக ஆசியை பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.